அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரியினுடைய 8வது நாளில் 3/10/2022 ஆகிய தேதியில் இன்னைக்கு நாம சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய 2வது நாளில் நாம இன்னைக்கு இருக்கோம். இன்றைக்கு நவராத்திரியினுடைய 8வது நாள். இந்த 8வது நாளில் அம்பிகையை நம்ம என்ன திருநாமத்தில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மி அப்படின்னும் நரசிம்மதாரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகிய திருநாமத்தில் அம்பாளை நாம் வழிபாடு பண்ணுறோம். நரசிம்மன் அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது எப்படிமா நரசிம்ஹி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, நரசிம்மன் என்கின்ற அற்புதமான பெருமாளுக்கு சகோதரியாக விளங்குபவள் தான் இந்த நரசிம்மி. நாராயணருடைய சகோதரியானவள் உமாதேவி, இது எல்லாருக்கும் தெரியும். அருணகிரிநாத சுவாமிகள் கூட அச்சுதனுக்கு சகோதரி, அனைத்து வேதத்திற்கும் தலைவி அப்படின்னு அம்பிகையை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்ற நாராயண சோதரியாக விளங்குகின்ற பார்வதி தேவி எடுத்த பல கோலங்களில் வைஷ்ணவன் என்றால் வைஷ்ணவி என்றும், நரசிம்மன் என்றால் நரசிம்ஹி என்றும், வாராகர் என்றால் வாராகி என்றும் நாம் அந்த அம்பிகையினுடைய ரூபங்களை பிரிக்க முடியும். அப்படி பிரித்தால் இன்றைக்கு நாம் வழிபடக்கூடிய அந்த தேவியினுடைய அழகிய திருநாமம் நரசிம்ஹி என்கின்ற அற்புதமான திருநாமம். அதை நரசிம்மதாரிணி அப்படின்னு நாம் சொல்லி வழிபாடு பண்ணலாம். அசுர சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்பிகை எடுத்த பல கோலங்களில் இந்த கோலமும் ஒன்று. இந்த அழகான திருநாமத்தை படைத்திருக்கிற அம்பிகைக்கு என்னவெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும், எப்படி நாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு அம்பிகையினுடைய திருநாமம் நரசிம்ம தாரிணி. இன்றைக்கு நாம் இடக்கூடிய கோலம் பத்ம கோல வகையில், அதாவது தாமரை பூ போன்ற கோலங்களை இன்றைக்கி இடலாம். இன்றைக்கு அர்ச்சிக்கக்கூடிய மலர்கள் ரோஜாவாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். மருதாணி இலையை இன்றைக்கி நாம் பயன்படுத்தலாம். நைவேத்தியமாக பால் சாதமும், பழத்தில் திராட்சையும், சுண்டலில் மொச்சை பயிறு சுண்டலும் இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணலாம். ராகம் புன்னக வராளி ராகத்தை இன்றைக்கு பாடலாம். நிறம் அரக்கு அல்லது பச்சை நிறத்தை இன்றைக்கி நாம் பயன்படுத்தலாம். இப்படி அம்பிகையை நாம் வழிபாடு செய்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படின்னா, இஷ்ட சித்திகள் நமக்கு உண்டாகும். நமக்கு எது இஷ்டமான சித்திகள் அப்படிங்கிறத யோக நிலையில நம்முடைய பெரியோர்கள் நமக்கு நிறைய வகுத்து வைத்திருக்கிறார்கள். யோக நிலையில சித்துக்களை அடைவதற்கு, சித்திகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலையில் நாம் சித்தி பெற்றோம் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கும் இலங்கையில பரீட்சையில் தேர்வு பெற்றேன் அப்படிங்கிறத இவர் பரீட்சையில் சித்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நடைமுறையாக மக்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் சித்தி அடைய, வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு அருள் தரும் தேவியாக இந்த தேவி விளங்குகின்றாள். ஆக யோக நிலையில் நீங்கள் பெறக்கூடிய சித்தி நிலையையும், வாழ்க்கை முறையில் பெறக்கூடிய வெற்றிகளையும் நமக்கு ஒன்றென தருகின்ற அற்புத ரூபமாக இந்த நரசிம்மி இன்றைக்கு நமக்கு காட்சி தருகின்றாள். இந்த அழகான நலனை சரஸ்வதி தேவியோடு இணைந்து நரசிம்மியின் ரூபத்தில் இன்றைய தினம் நாம் பெற்று மகிழலாம். நவராத்திரி வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.